ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி இன்னொரு ஒரு டிஜிட்டல் பெயிண்டிங்கோடு வந்திருக்கேன். ஸோ இது வரைக்கும் அப்லோட் பண்ண வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் நம்ம எப்படி டிஜிட்டல் பெயிண்டிங் பண்ண போகிறோம் அப்படின்னு தமிழ் டியூட்டோரியல் தான். ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். சிமிலர் டு எல்லா வீடியோவும் ஒரே மாதிரி தான், ஃபேஸ் தான் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ ஜென்ஸ், லேடிஸ், கிட்ஸ் இந்த மாதிரி வெரைட்டியாக போடணும் தான் நான் வேறு வேறு ஃபோட்டோ எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி நம்ம எடுத்துகிட்டு இருக்க ஃபோட்டோ பார்த்திங்கன்னா வந்து ஒரு 90s காலகட்டத்தில் ஆக்டர்ஸ் ரம்பா அவர்கள் ஃபோட்டோஷூட்டில் எடுத்தப்பட்ட ஒரு ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா வந்து கிளாரிட்டி ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா வந்து சம் ஆன்லைன் வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ என்லான்ச் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஷார்ப்னஸ் கிடச்சிருக்கு. இப்போ ஃபோட்டோவோட பேக்ரவுண்டை கட் பண்ணி எடுக்கிறேன். ஸோ நீங்களும் பென் டூலை யூஸ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துங்க. ஸோ இந்த ஃபோட்டோவில் நம்ம பண்ண போகிறது என்னென்னா, ஸ்மிச் பண்ண போகிறோம், ஹேர் வரைய போகிறோம், அண்ட் கலர் கொடுக்க போகிறோம். இது மூணு தான் இதில் பார்க்க போகிறோம். டிஜிட்டல் பெயிண்டிங்க்கு முக்கியமானது இந்த மூணு தான். ஸோ இப்போ இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஷார்ப்னஸ் கிடைக்கிறதுக்காக ஹை பாஸ் கொடுத்துக்கிறேன். ஹை பாஸ் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபில்டரில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஹை பாஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை கொடுத்து ஓரளவுக்கு ஒரு ட்ராயிங் பண்ண மாதிரி ஒரு லைன்ஸ் இருக்கும் போது அதை வந்து லீனியர் ஃபில்டரில் வச்சுட்டு ரெண்டுத்தையுமே வந்து ஜாயின் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு அன்ஷார்ப் மாஸ்க் கொடுத்துருங்க. ஃபோட்டோ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பிக்சல் வந்து ஷார்ப் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உங்களுக்கு உங்கள் புகைப்படத்துக்கு ஏற்ற மாதிரி கலர் கரெக்ஷன் பண்ணிங்க. இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா ரெட் அதிகமாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் ரெட்டை குறைக்கிறதுக்காக எல்லோவும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது. நம்ம பெயிண்டிங்கோட அவுட்புட் பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் அந்த பெயிண்டிங்கோட எஃபெக்ட் தெரியும். அதனால் கலர் அதிகமாக இருக்கலாம், பட் ஒரே கலர்லேயே வந்து நம்ம ஒர்க் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் லைட்டாக நான் ரெட்டை கம்மி பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் ஸ்மெஜி ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா நோஸை மட்டும் பென் டூலை வச்சு நான் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். எப்பயுமே ஃபேஸில் கட்டு வர இடத்துல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி ஸ்மெச் பண்ணுறது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த டீட்டெயில் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு கிடைக்கும். ஃபைனல் அவுட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான அந்த லைன்ஸ் தான் வந்து உங்களுக்கு பயங்கரமான ஹைலைட் கொடுக்கும் ஃபேஸில். ஸோ அதை மிஸ் ஆகாமல் நீங்கள் எடுக்கணும்னா இந்த மாதிரி பென் டூலை வச்சு செலக்ட் பண்ணி நீங்கள் ஸ்மெச் பண்ணுறது ரொம்ப நல்லது. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணுங்கள். இது கொஞ்சம் டைம் எடுக்கும் தான், பட் உங்களுக்கு ஃபைனல் அவுட் நல்லா வரும். ஸோ அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் ஃபேஸில் கட்டு வருதோ அங்கெல்லாம் அந்த மார்க் பண்ணி பண்ணுங்கள். ஸோ நான் எடுத்திருக்கிற ஸ்மெச் டூல் பார்த்திங்கன்னா வந்து ஸ்கட்டர் ரோஸஸ். ஸோ இது கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அன்ஷேப்டு ப்ரஷ் மாதிரி தான் இருக்கும், பட் உங்களுக்கு வந்து ஸ்மெச் பண்ண கஷ்டமாக இருந்தாலும் இதோட அவுட்புட் வந்து கம்பேர் டு நார்மல் ஸ்மூத் ப்ரெஷ்ஷோட சூப்பராக இருக்கும். நீங்கள் ஸ்மூத் ப்ரெஷ்ஷில் ஸ்மெச் பண்ணும்போது என்ன ஒரு பிரச்சனை வரும்னா ஃப்ளாட் ஆகிடும் ஸ்கின்னை. இப்போ ஒரு நோஸ் இருக்குது, நீங்கள் அந்த இடத்துல ஒரு வளைவில் வந்து ஸ்மெச் பண்ணுறீங்கன்னா அப்படியே ஃப்ளாட் பண்ணி விட்டுரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிக்னர்ஸ்க்கு வந்து அந்த கரெக்டான ஒரு ஸ்மெஜ் வராது, ஒரு கொலாப்ஸ்டாக வரும். ஸோ அதுக்கெல்லாம் காரணம் அதான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் பண்ணி அப்படியே ஃபுல்லாகவே தீத்திட்டு போகக்கூடாது. ஒரு ப்ரெஸ் பண்ணி ஒரு இடத்துல தேய்ச்சிங்கன்னா அதுக்கு பக்கத்துலேயே மவுஸை எடுத்துகிட்டு மறுபடியும் கிளிக் பண்ணி தேய்க்கணும். ஸோ அப்படி பக்கத்து பக்கத்தில் நீங்கள் அதை பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த ஸ்மெஜ் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக கிடைக்கும். எப்பவும் நம்ம ஸ்மெச் பண்ணும்போது எடுத்தவுடனே பார்த்திங்கன்னா ப்ராப்பரான ஸ்மெச் வந்துடாது. அது போக போக உங்களோட ஹேண்ட்ஸ் ப்ரெஷர் அண்ட் பென் ப்ரெஷர், மவுஸ் இருந்தனா மவுஸ் ப்ரெஷர், இதெல்லாம் கேல்குலேட் பண்ணி தான் வரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் அந்த லிப்ஸை செலக்ட் பண்ணி அதை தனியாக ஸ்மெச் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நீங்களும் டிஜிட்டல் பெயிண்டிங் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் ஒரு ஹாய் அனுப்புங்க. ஸோ உங்களுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட்டோ அதை சொல்லுங்கள், அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கிளாஸஸ் எடுக்கலாம். அண்ட் டிஜிட்டல் பெயிண்டிங் ஆர்டரும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏதாவது ஃபோட்டோ வரையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ரொம்பவே லோ காஸ்ட்டுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஹாய் அனுப்பிச்சு உங்களுக்கு நீடர் கேளுங்க, கண்டிப்பாக பெஸ்ட்டாக நமக்கு பண்ணி கொடுக்கலாம். இப்போ ஸ்மெஜ் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் முடிய போகுது. இந்த ஹேண்ட்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஸ்மெச் பண்ண போகிறோம். இந்த ஃபோட்டோவோட ஃபோக்கஸ் வந்து ஃபேஸில் தான், அதனால் ஹேண்டில் பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம ஸ்மெச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கிளாரிட்டி வந்துடும். ஸோ டைம் எடுத்தாலும் ஏன் இந்த மாதிரி பென்டூல வச்சு மார்க் பண்ணி நீங்கள் வந்து ஸ்மெச் பண்ணணும்னு நான் சொல்கிறேன்னா, உங்களுக்கு இப்போ இந்த இடத்துல நீங்கள் பண்ணும்போது என்ன பிரச்சனை ஆகணும், இப்போ கை ட்ரெஸ் பார்த்திங்கன்னா ஓவர்லாப் ஆகிருக்கு, அந்த இடத்துல நீங்கள் ஸ்மெச் பண்ணும்போது அந்த ரெண்டுக்கும் இல்லை அந்த லைன் வந்து கட் ஆகி ஸ்மெச் ஆகிடும். அப்படி ஸ்மெச் ஆனால் என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து அந்த டீட்டெயில் மறைஞ்சிடும், அதாவது அந்த கை வந்து அந்த சட்டையோடு மெர்ஜ் ஆகிடும். அப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஷார்ப்னஸ் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி செப்பரேட்டாக இருக்கிற இடத்த நீங்கள் வந்து செப்பரேட் பண்ணியே காமிக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ ஃபேஸ் கிட்ட பண்ணுறேன், கைகிட்ட பார்த்திங்கன்னா வந்து டச் பண்ணாமல் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த லைன் இருக்கிறதுனால.
ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் அந்த ஸ்மெச் பண்ணி முடிக்கும் போது கரெக்டாக அந்த எஜ்ஜு இந்த எஜ்ஜு பார்த்திங்கன்னா வந்து இடிக்காமல் ஒரு ஓவர்லாப் ஆகாமல் இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஹேர். நம்ம எப்பவும் பார்த்திங்கன்னா ஹேர் வந்து ஒரே டைப்பில் தான் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நடுவில் ஒன்று ரெண்டு வீடியோவில் மட்டும் வேறு டைப் சொல்லியிருப்பேன், பட் இது காமனாக இது தான் நான் யூஸ் பண்ணுறேன். என்னென்னா பார்த்திங்கன்னா ஹேரை செலக்ட் பண்ணி அதை பார்த்திங்கன்னா ஒரு ஃபெதர் ஒரு 20-25 வச்சு தனி லேயராக எடுத்துகிட்டு அதை ஃபுல்லாக பிளாக் பண்ணிடுறது. ஸோ இதனால் என்ன ஆகுனா பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஹேர் வரையும் போது நம்மளுக்கு வந்து இன்னும் கிளாரிட்டியாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த பிளாக் பண்ணதுக்கப்புறம் எஜ்ஜஸ்லாம் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் ஹேர் வரையணும். ஏன்னா வந்து நம்ம கட் பண்ணது அப்படியே அதில் தெரியும், அதனால் நம்ம ஃப்ரெஷ்ஷஸ்ஸாக வந்து ஒரு ஹேர்ஸ்லாம் வரைஞ்சிக்கணும். ஸோ நான் வந்து இப்போ வேக்யூமில் யூஸ் பண்ணுறேன், பென் யூஸ் பண்ணுறதுனால ஸ்பெஷரை வச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹேர்ஸ்லாம் வரைஞ்சிக்கிறேன். எக்ஸ்ட்ரா ஹேர் அதாவது ஹேருக்கு வெளியில் வந்து லைன்ஸ் எல்லாம் வரைஞ்சிக்கிட்டால் உங்களுக்கு அந்த கட்டிங் போட்டது தெரியாமல் இருக்கும். இப்போ அடுத்தது ஹேர் வரைய போகிறோம். ஒரு பேஸ் கலர் எடுத்துகிட்டு ஒரிஜினல் பிக்சரை டிரான்ஸ்பரண்ட்டாக வச்சுட்டு ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிட்டு அதுக்கு மேலேயே நான் வந்து ஹேர்ஸ் வரைகிறேன். ஸோ இவங்களோட ஹேர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஃபோட்டோ என்லார்ஜ் பண்ணதுனால ஹேர் வந்து ப்ராப்பராக நமக்கு கிடைக்கல. அது கிளாரிட்டி பண்ணி எடுக்கும்போது ஹேர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து கரெக்டான ஹேர்ஸ் கிடைக்கிறது. அதனால் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நான் லைட்டாக மட்டும் அதோடய அவுட்லைனை வச்சுக்கிட்டு நான் வந்து ஓனாகவே ஹேர் வரைய போகிறேன். இந்த ஃபோட்டோவில் லைட்டாக ஒரு பேஸ் மட்டும் அதை வச்சு நான் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் மேரை வந்து ட்ரேஸ் பண்ணுற மாதிரி எடுக்காமல் நான் ஒரு ஐடியாவில் ஒரு ஹேர் வரைய போகிறேன். அப்படின்னா தலையை தூக்கி அப்படியே இந்த தலையெல்லாம் குளிச்சுட்டு அப்படியே ஈரத்தோடு அப்படியே பின்னி தலையில் போட்டுப்பாங்களே அந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் பண்ண போகிறேன். அதனால் எல்லாத்தையும் தூக்கி நான் மேலே வாரின மாதிரி பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் என்ன ஸ்டைலில் பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். ஆனால் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹேர் வந்து நீங்கள் ஓனாக வரையாதீங்க. அங்கே இருக்கிற ஹேர் எப்படி போதும் அந்த லைன்ஸ் மேலேயே வரைங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம விஜய் சார் இது போட்டிருப்பேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூர்யா சார் இது போட்டிருப்பேன். அதெல்லாம் வந்து அந்த ஹேர் ஃப்ளோ அப்படியே அங்கே என்ன இருக்கோ அதேமாதிரி பண்ணியிருப்பேன். ஸோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் அது பண்ணுறது தான் உங்களுக்கு பெஸ்ட். அந்த ஹேரோட அந்த எந்த பக்கம் போகுது அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அந்த பக்கம் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போனாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு பர்ஃபெக்டான ஹேர் வந்துடும். ஸோ அந்த ஹேர் பார்த்தீங்கன்னா ரெண்டு எஜ்ஜிங் எப்படி ஷார்ப்பாக வருது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா மவுஸில் வந்து இந்த பிரிண்ட் ப்ரெஷர் ஒர்க் ஆகலை அப்படின்றீங்க. மவுஸில் வந்து ஒர்க் ஆகாது. டைரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து மவுஸை கிளிக் பண்ணி இது மாதிரி பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா பென் டூல் யூஸ் பண்ணணும். நீங்கள் ஒரு ப்ரெஷ்ஷை செலக்ட் பண்ணிவிட்டு மவுஸ் மூலிமா நீங்கள் பண்ணுறீங்கன்னா ப்ரெஷ் செட்டிங்கில் போயிட்டு பென் ப்ரெஷர் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பென் டூலை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் வரையணும். என்னோடய வீடியோவிலே பார்த்தீங்கன்னா மவுஸில் எப்படி டிஜிட்டல் பெயிண்டிங் வரையிறது அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் எப்படி வந்து மவுஸை வச்சு ஹேர் வரையணும்னு. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ப்ரெஷர் கண்ட்ரோல்லாம் இருக்கும். பட் இருந்தாலும் வந்து உங்களால் ஆன்ஸ் வரையும் போதே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட் ப்ரெஷர் அப்ளை ஆகும். ஸோ நீங்கள் பென்னில் பண்ணும்போது தான் உங்களால் ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ நான் பென்னில் வரைஞ்சிட்ருக்கேன். ஒரு இடத்துல லைட் லைன்ஸாகவும் ஒரு இடத்துல டார்க் லைனாகவும் நான் எப்படி போடுறேன்னா என்னோடய பென் ப்ரெஷரை யூஸ் பண்ணி தான் நான் போடுறேன். ஸோ பென் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ப்ரெஷர் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். பட் மவுஸ் இருக்கும்போது நம்ம கண்ட்ரோலில் இருக்காது, டிஃபால்ட்டு ப்ரெஷர் வந்து அதில் அப்டேட் ஆகிடும். ஸோ அதனால் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வந்து பேசிக்காக இருக்கீங்கன்னா மவுஸில் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி அந்த பென் டூலை வச்சு, இல்லை நல்லா அட்வான்ஸ் ஆகிட்டீங்க நல்லா பண்ணுறீங்க அப்படின்னா டக்குன்னு நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வேக்யூம் பேடை வாங்கிட்டு நீங்கள் பண்ண ஆரம்பிச்சுருங்க. பெஸ்ட்டு. ஆனால் ப்ராக்டிஸ் மோர் பர்ஃபெக்ட். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோக்கு உங்களுக்கு டே பை டே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஒரு 3 மந்த்துக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷ்னல் டிஜிட்டல் பெயிண்டராகவே வந்துடலாம். இந்த 4 டெக்னிக் கற்று வச்சுக்கிட்டால் போதும். யார் எந்த ஃப்ளோவில் வேணால் ஒர்க் பண்ணலாம், இதை ஃபஸ்ட்டு பண்ணலாம் செகண்ட். ஆனால் ஃபைனலாக நீங்கள் கொண்டு வர அவுட்டு கொண்டு வந்துட்டால் போதும். சில பேர் சொல்லுவாங்க ப்ராப்பராக இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும், அந்த மாதிரிலாம் டிஜிட்டல் பெயிண்டிங்கில் கிடையாது. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த ஸ்டைலை நீங்கள் சூஸ் பண்ணி பண்ணுங்கள். டிஜிட்டலைட்டாக பண்ண போகிறனாலே பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு பேஸ் இருக்குது, ஒரு பிக்சர் இருக்குது, அதை தான் நம்ம மெழுகேற்ற போகிறோம். புதுசாக நம்ம வந்து பென்சில் எடுத்து பேப்பர் எடுத்து அப்படியே வரைய போகிறதில்ல. ஸோ இருக்கிற பிக்சரை நம்ம வந்து பார்த்திங்கன்னா அழகுபடுத்துகிறோம். ஸோ அதை வந்து டிஜிட்டல் பெயிண்டிங் மூலிமா. ஸோ அதனால் மேக்ஸிமம் உங்களுக்கு எந்த ஸ்டைல் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த ஸ்டைலை சூஸ் பண்ணி வரைங்க. இப்போ நான் சொல்கிற ஸ்டைலில் தான் நீங்கள் வரையணும் அப்படின்னு கிடையாது. எனக்கு இது ஓகேவாக இருக்குது, டைம் சேவ் ஆகுது. ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் எடுக்க வேண்டிய ஒரு டிராயிங் வந்து எனக்கு 1.5 மணி நேரத்தில் முடிஞ்சிருதுன்னா நான் சூஸ் பண்ண இருக்கிற இந்த பேட்டர்னாக இருக்கலாம். பட் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் நிறைய விதமான மாடலில் பண்ணுறாங்க.
உங்களுக்கு எதுவோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிங்க. ஸோ பார்த்தீங்கன்னா லிப்ஸுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லேயர் கொடுக்குறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து லிப்ஸும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு என்லார்ஜ் பண்ணி காட்டும். அதாவது தூரத்துலேருந்து ஃபோட்டோ பார்த்தா கூட அந்த லிப்ஸ் வந்து ஹைலைட்டாக தெரியும். அதுக்காக தான் இந்த லைன்ஸ் வந்து ஒரு மார்க் பண்ணுறோம். டீத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து அங்கே இருக்கிற கலரே சூஸ் பண்ணி ப்ரெஷ்லேயே பார்த்தீங்கன்னா வந்து இங்க் ப்ரெஷ் ஒன்று இருக்கும், அதை யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா டீத்து வந்து உங்களுக்கு இருக்கிற கலரே அப்படியே ஸ்மெச் பண்ணிடலாம். அண்ட் ஐஸ் சொல்லவே வேணாம், ஜஸ்ட்டு ஒரு பிளாக் அப்ளை பண்ணிட்டு ஒரு ஒயிட் கலர் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா போதும், ஐஸ் கம்ப்ளீட்டடு. நம்மகிட்டே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம்ஸும் பண்ணிகிட்ருக்கோம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா லவ் ஸ்டோரி அப்படின்ற ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்காக இருக்குது. ஸோ அந்த ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் நீங்கள் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு ஹாய் கொடுத்துட்டு லவ் ஸ்டோரி ஃபோட்டோ ஃப்ரேம் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் வித்தின் ஒன் டேயில் டெலிவரி பண்ணுறோம். ஸோ ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் படம் எல்லாமே வரைஞ்சி முடிச்சாச்சு. இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குற இந்த ஃபோட்டோக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த கைக்கும் அவங்க பின்னாடி இருக்கிறதுக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட் பண்ணி காட்டுறதுக்கு இந்த மாதிரி லைன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த பக்கம் ஒயிட் லைன்ஸ், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு டார்க் லைன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கை வந்து எக்ஸ்போஸ் பண்ணி காட்டுது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன யூனிக்கான ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு படம் வந்து ரொம்ப அழகாகவே வந்துடும். மற்ற நம்ம சேனலில் போட்டிருக்க மற்ற வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு வீடியோவிலையும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு புதுசாக ஒன்று நீங்கள் கற்றுக்கலாம். எல்லாமே அதே பேட்டர்ன் தானே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் நான் எனக்கு தெரியாமல் ஏதாவது ஒரு டெக்னிக் அதில் நான் சொல்லியிருக்கலாம், இதில் மிஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ தொடர்ந்து எல்லா வீடியோவும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இல்லை ப்ரெஷ் வேணும் அப்படின்னாலும் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் கேளுங்கள். பட் கேட்கும்போது தெளிவாக நீங்கள் கேளுங்கள், வாய்ஸ் நோட் போட்டுருங்க. இல்லைன்னா டைப் பண்ண முடியலன்னா நான் உங்களுக்கு தேவையான என்னவோ அதை நான் பண்ணி கொடுத்துட்றேன். அண்ட் கமெண்ட் செக்ஷன்லேயும் நீங்கள் கேட்டாலும் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வரும்போது அதை அப்டேட் பண்ணி கொடுத்துருவேன். தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். டிஜிட்டல் பெயிண்டிங் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம கிளாஸஸும் செப்பரேட்டாக எடுக்கிறோம். அதேமாதிரி உங்களுக்கு கிஃப்ட் ஐட்டம்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். நம்ம ஆல் ஓவர் இந்தியா பார்த்திங்கன்னா கிஃப்ட் அண்ட் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். வேணும்னா கால் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்க பார்ட்னரோட ஸ்பெஷல் டே வாங்கறதுக்கு இப்படி கஷ்டப்படுறீங்களா? அப்ப உங்களுக்கான ஃப்ரேம் தான் இது. இனிமே நீங்க எத்தையுமே ஸ்பெஷல் டேட்டா மறக்க மாட்டீங்க. இந்த ஒரு ஃப்ரேம் தான் லவ் ஸ்டோரி ஃப்ரேம். உங்க பார்ட்னர் அண்ட் உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்துடும். அது கூட பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் மீட் டேட், என்கேஜ்மெண்ட், உங்களோட வெட்டிங் டேட்டும் வந்துடும். இப்போ இந்த ஃப்ரேமை நீங்கள் உங்கள் வீட்டில் மாற்றி வச்சாலே போதும், எந்த வருஷமே நீங்கள் உங்கள் ஸ்பெஷல் டேவை மறக்க மாட்டீங்க. அண்ட் அவங்கள ரொம்ப அழகாகவும் சர்ப்ரைஸ் பண்ணலாம் எவ்ரியர் மறக்காமல். இந்த ஃப்ரேம் நீங்கள் ஆர்டர் பண்ண நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். ஒன் டேயில் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களை தேடி வரும்.